அப்படியே மொட்டை மண்டியா என்னடா அடிக்கிற வீலுக்கு வித்தியாசமா சைக்கிள் ஓட்டின்னு போற ஒத்த காலில் சரி நீ எப்படி வேணா ஓட்டு போனா இனி நான் உன விட மாட்டேன் இனி உன இடிச்சு சட்னியாக்கியும் மண்ணிருக்க முடிய பிச்சு போல பாடுறேன் எங்கடா ஒரு அட்டை புல்டோசுக்குள்ள பூந்த மட்டும் விட்டுருவா இரடாட்டை போன என்ன பண்ற பாரு டே டே எங்கட போற அடா பாவி என்னடா சந்தில்லா பூந்து போற புல்டோசரோட சைக்கிள் வேகமா போகுது டே சுத்தாதரா மண்ணிருக்கு நாலு முடிய அப்படி கீழே குட்டிட்டு போகுது ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் பைக் டிரைவிங்கில் ஜேசிபியா மாதிரி பார்த்தீங்கன்னா மொட்டை அடிச்சு தூக்க போகிறோம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இவனை பார்த்தீங்க ராக்கெட் மேனா மாதிரி பறக்க வைக்க போகிறோம் பறக்க வைக்க போகிறோம்னா பார்த்தீங்கன்னா நம்ம சைக்கிளை வச்சுலாம் இல்லாங்க நிஜமாக பார்த்தீங்கன்னா ஒரு பறக்க வைக்க போகிறோம் வீடியோ பார்த்தீங்கன்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்க நீங்கள் இன்றைக்கி தான் நம்மளோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துன்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க பக்கத்தில் பில் ஐக்கனு பில் ஐக்கன் இருக்கும் அதை மட்டும் பற்றி மறக்காம ஆள் தட்டி விட்டுருங்க ப்ளீஸ் நம்மளுக்கு ஒரு லைக் ஒரு ஷேர் ஒரு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டு அப்படி வீடியோக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மித்தே கமெண்ட் பண்ணி விட்டு அப்படி கண்டியூ பண்ணுங்கள் இதுக்கு மேலே ஓரம் மொக்க போடாமல் லெட்ஸ் கெட்டுன்ற வீடியோ ஃபர்ஸ்ட் ட்ரிக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜேசிபி சைக்கிள் வச்சு தாங்க பண்ண போகிறோம் ஜேசிபி சைக்கிளை வச்சு பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றுக்கு ரெண்டு ட்ரிக்கு பண்ண போகிறோம் முதல் ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா டெலிபோர்டேஷன் ட்ரிக்கு அது பண்ணுறப்ப ஜேசிபி நம்ம டபுள் சிக்ஸ் டபுள் செவன் பத்து பார்த்தீங்கன்னா சீட் கோடு போட்டு ஜேசிபியை பார்த்தீங்கன்னா வர வச்சாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா சைக்கிள் வர வச்சிடலாம் சைக்கிளோட சீட் கோடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாலு ஒன்று ஸோ ரெண்டுத்தையும் ஸ்பேன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பக்கம் நிறுத்தி வைக்கணும் ஸோ நம்ம வீடியோ நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணாலும் தெரிஞ்சிருக்கும் ஸோ ரெண்டுத்தையும் பக்கத்தில் பக்கம் நிறுத்தி வச்சா பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தில் என்டர் ஆகிற சிம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி காட்டும் அந்த மாதிரி காட்டும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஜஸ்ட் சைக்கிளை வந்து என்டர் ஆகிடுங்க என்ட்ரான என்ன ஆகும் ப்ரோ சொல்லிட்டு கேட்டிங்கன்னா மொட்டை மாடி வந்து டெலிபோர்ட் ஆவாங்க இருங்க நான் பார்த்தீங்கன்னா சைக்கிளை கரெக்டாக ஒரு பொசிஷன் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ட்ரிக்கை நான் செஞ்சு கேட்டுறேன் இப்போ அப்படி கிட்ட பண்ணே பார்த்தீங்கன்னா ரெண்டு சிம்பிள் ஒன்றா கடுத்து பாருங்க இப்போ டக்னிங் சைக்கிள் ஏறா பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஜேசிபி டோர் இருக்குல்ல அது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக திறந்துக்கும் நம்ம கிட்ட போனால் திறக்கும் தூரம் போனால் பார்த்தீங்கன்னா மூணாவது பார்த்து திறந்தது முடிங்க எடுக்கிறோம் இப்போ நீங்கள் அந்த டோர் கிட்ட போனால் பார்த்தீங்கன்னா மொட்டை மாடி டெலிபோர்ட் ஆகிடும் நம்பிக்கை இல்லை இருங்க பார்த்தீங்கன்னா டெலிபோர்ட் பண்ணி கேட்டுறேன் தோ இப்படி தான் இது எப்படி சாத்திய ப்ரோ சொல்லிட்டு இதுதாங்க டெலிபோர்டேஷன் இருக்கு ஆனா இதுக்கு முன்னாடி நம்மளும் பாத்தீங்கன்னா காரு ஃபயர் இன்ஜின் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பல விஷயத்தையும் டெலிபோர்ட் பண்ணிருக்கோங்க ஆனா ஜேசிபி மாதிரி பாத்தீங்கன்னா இவ்வளோ தூரம் எதுவுமே டெலிபோர்ட் பண்ணது இல்லைங்க அதெல்லாம் சரி ப்ரோ நீ எப்படி ப்ரோ இந்த வேலிக்குள்ளே பூந்து போன சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அந்த வேலையிலேயே ஒரு கிளிச்சு இருக்குங்க அதனால கிளிச்சு சொல்லிட்டு கேட்டா இது வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெளியே போக முடியும் ஆனால் பார்த்தீங்கன்னா உள்ளே வர முடியும் இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கிளிச்சு ஓ அப்படியா விஷயம் இப்போ நம்ம போயிட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டாக அந்த ஒரு ஜேசிபியை கண்ட்ரோல் பண்ண ட்ரிக் ட்ரை பண்ணி பார்த்துடலாம் ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஜேசிபி கண்ட்ரோல் எடுத்து மொட்டை மணியை பார்த்தீங்கன்னா அடிச்சு தூக்க போகிறாங்க அது எப்படி சாத்திய ப்ரோ சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இது பண்ணுறதுக்கும் நமக்கு வந்து ஜேசிபி சைக்கிள் வேணுங்க நம்ம லாஸ்ட் டைம் பண்ண மாதிரி தான் ஆனால் பார்த்தீங்கன்னா சின்ன டிஃப்ரென்ஸ் மட்டும் நம்ம பண்ணோம் அப்படினா டிஃப்ரென்ஸ் சொல்லிட்டு கேட்டிங்கன்னா முதல்ல ஜேசிபி சைக்கிளை பார்த்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணிடலாம் பக்கத்து பக்கத்தில் நிறுத்தி வச்சிடணும் நிறுத்தி வச்சுட்டு இந்த ஜாய்ஸ்டிக் பட்டன் இருக்குல்ல இதை வந்து ஜேசிபி சைடு வந்து நீங்கள் வந்து புஷ் பண்ணிங்கன்னே இருங்க அதாவது பார்த்தீங்கன்னா சைக்கிள் என்டர் ஆகிற சிம்பிளும் ஜேசிபி என்டர் ஆகிற சிம்பிளும் பார்த்தீங்கன்னா ஒன்றா காட்டும் அப்போ டக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சைக்கிள் ஏறிடுங்க ஏறேன்னா சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அவ்வளோதான் மொட்டை மொட்டை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கையை கால் நீட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா சைக்கிள் ஓட்டுவோம் இது ஒரு ட்ரிக்கில் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா உங்களால் ஜேசிபியே கண்ட்ரோல் பண்ண முடியும் அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா சைக்கிளை இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே அடேங்கப்பா இந்த ட்ரிக் பண்றது பத்தியா ரொம்ப சிம்பிளுங்க அந்த ஜாய்ஸ்டிக் பட்டன் பத்தியா ஜேசிபி நோக்கி தள்ளிங்கனே பத்தியா சைக்கிள் வந்து என்டர் ஆயிருங்க அவ்வளவுதான் நீங்க கேமரா அங்கல மாத்தினா பத்தியா மொட்டை மொனையனால பத்தியா ஜேசிபி கண்ட்ரோல் பண்ணுவோம் நார்மலா கிட்ட பத்தியா சைக்கிளை கண்ட்ரோல் பண்ண முடியும் இதை வச்சு பத்தியா நம்மளால இவன கூட அடிச்சு தூக்க முடியும் இந்த ட்ரிக்ல ஒரு சிரிப்பு என்னன்னா ஜேசிபியோட பத்தியா சைக்கிள் வந்து செம்ம ஸ்பீடா போகும் அது மட்டும் இல்லாம இவன் கால் எப்படி இவ்வளவு பெருசா சொல்லிட்டு நிஜமா எனக்கு வந்து தெரியல இப்போ நம்ம நெக்ஸ்டா பாத்தீங்கன்னா இதே ட்ரிக் வச்சு இன்னொரு சம்பவம் பண்ண போறோம் அப்படின்னா சம்பவம் சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இப்போ நம்ம கேமரா அங்கல மாத்தினா பத்தியா ஜேசிபி கண்ட்ரோல் எடுக்கிறோம்ல சோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸ்கை ஃபால் சீட் கோட் நம்ம போட்டோம்னா கீழே என்ன வண்டி இருந்தால் மறைஞ்சு போயிடும்ல அதே மாதிரி தான் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஜேசிபி வந்து ஸ்கை ஃபால் சீட் கோட் போட்டு மறைய வைக்க போகிறோம் அப்படி மறைஞ்சதுக்கு அப்புறமா ஜேசிபி எங்கே போகிறதா கண்டுபிடிக்க போகிறோம் சரி இப்போ ஜேசிபி பார்த்தா முதல்ல தடுத்து பிடிக்கலாம் ஏய் ஓடாத நில்லு இதுனால இந்த ஓட்டம் ஓடுது சரி இது அப்படியே ஓவர்டேக் பண்ணிட்டு போய் நிறுத்துவோம் நில்லு 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 நல்ல வேலை பார்த்து நின்றுச்சு இப்போ சைக்கிள் விட்டு கீழே இறங்கினாலும் சரிங்க நம்ம பார்த்தீங்கன்னா பூமிக்குள்ளே போக முடியாது ஏன்னா ஒரு சில ட்ரிக்லாம் பார்த்தீங்கன்னா மொட்டை மண்டி பூமிக்குள்ளே போயினே இருப்பான் ஸோ ஸ்கை ஃபால் சீட் கொடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1120 அதை போட்டு பார்த்தீங்கன்னா மேலே கீழே விடுவோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்றும் வீடியோக்கு லைக் கொடுக்காம பார்த்தீங்கன்னா மறக்காம சின்ன லைக் மட்டும் போட்டு கண்டியூ பண்ணுங்கள் நீங்கள் போகிற ஒரு லைக்கும் பார்த்தீங்கன்னா சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அமைக்கிட வேண்டியதான் கச்சக் இப்போ என்ன போகுது தெரியலையே ஓய்யோ ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துட்டேங்க அது இல்லைடா சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இன்ஃபினிட்டி டிக்கெட் கொடு போட மறந்துட்டேனே மறைஞ்சு போச்சு சூப்பர் சைக்கிள் மட்டும் இப்ப நம்ம வந்து அந்த கேமரா அங்கே மாத்த முடியாது சொல்லிட்டு பாக்கலாம் எங்க
அந்த கேமரா பட்டனே வேலை செய்யலங்க. அடா போவீங்களா, கேமரா பட்டனே கிளிச் ஆயிடுச்சா? அச்சா, அப்பயே நினைச்சேங்க இப்போ நம்மளை பார்த்தா தேர்ட் பர்சன் வியூக்கு வந்து மாற்ற முடியல. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஜேசிபி ஸ்பேன் பண்ணிட்டு இந்த ஜேசிபியில் ஏறி பார்க்கலாம், கிளிச்சு சரியாதா சொல்லிட்டு ஆக நின்றுச்சிங்க சூப்பர். இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல இது வந்து என்டர் ஆகலாம். ஏய் நில்லு இப்போ கரெக்டாக உள்ளே ஏறிடுவோம், என்னடா இது மொட்டை மொட்டை தட்டுது, ஏறா. சரி இப்போது அந்த கேமரா கிளிச்சு போதா சொல்லிட்டு பார்க்கலாம். போயிச்சிங்க இப்போ பற்றி நார்மல் ஆயிடுச்சு. அடா பாவீங்களா, ஸ்கைஃபால் சீட் கோட் போட்டு நம்ம கீழே உள்ள போது வண்டியில் எங்கே போது கண்டுபிடிக்கணும்னு பார்த்தது ஒரு குத்திரம். அச்சா, இதுக்கு மேலே பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ட்ரிக் ட்ரை பண்ணி பார்த்துடலாம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஜேசிபி யூஸ் பண்ணி மொட்டை மணி பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் மேன் மாதிரி பறக்க விட போகிறோங்க. என்ன ஆனா இந்த ஜேசிபி ஒன்று எங்க அனுப்பிச்சிக்க போது பாத்தீங்கன்னா ஜிமே தெரியல, இன்ஃபினிட்டி சீட் கோட் மட்டும் போடல வச்சுக்கோங்க, அவ்வளவு ரொம்ப சிம்பிளான் இருக்குங்க. அந்த ஒரு ஸ்டிக்கி பாம்பு பாத்தீங்கன்னா ஜேசிபி மேல போட்டிங்கன்னு முன்னாடி போனீங்கன்னா ஜேசிபி பாத்தீங்கன்னா தூக்கி அடிச்சிடும். அட்டோ போவீங்களா, வீட்டுல இருந்து பாத்தீங்கன்னா ஏர்போர்ட்டுக்கே தூக்கி வச்சுச்சிங்க. ஸோ இனிமே ஏர்போர்ட்டுக்கு வரணும்னா ஜேசிபி வச்சு வந்துடலாம் போல இருக்கு. அப்பா சம்மடி. இப்போ நம்ம நெக்ஸ்ட் போயிட்டு அந்த ஒரு டோர்ல நம்ம என்டர் ஆகல, என்டர் ஆகிற சைடுக்கு போயிட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கி பாம்பு போட்டு பார்ப்போம். அது நம்மள எங்க தூக்கி அடிக்க போது தெரியல. சரி, கையில போய் ஸ்டிக்கி பாம்பு எடுத்துக்கலாம். அடிச்சு தூக்கி நம்மளோட சேனல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மூணு ஸ்பைடர் மேன் வீடியோஸ் நம்ம பார்த்து போட்டுருவேன். டைம் கிடைச்சா போட்டுருக்கேன், ஓல்டு வீடியோஸை மறக்காம செக் பண்ணி பாருங்க. உடனே போவீங்களா, எங்க இது நம்ம ரிவர்ஸ்ல தூக்கி அடிச்சிச்சிங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வீட்டில் ஏர்போர்ட்டுக்கு வந்தோம், இப்போ இது நம்மள எங்க தூக்கி அடிச்சிருக்கு தெரியல. திருப்பி வீட்டுக்கு போனால் நல்லா இருக்கும், இது நம்மளை வேற எங்கே அமைச்சு வச்சுங்க. சரி, இப்போ நம்ம கடைசியாக போயிட்டு பார்த்தீங்கன்னா ராக்கெட் மேன் ட்ரிக்கை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதோட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோ வந்து என் பண்ணிக்கலாம். ஆஹா, மொட்டை மொட்டை போக போது இன்ஃபினிட்டி ஹெல்த் சீட் கொடு போனதுனால பார்த்தீங்கன்னா மொட்டை மொட்டை தப்பிச்சிருச்சு. ஸோ இந்த ராக்கெட் மேன் ட்ரிக் பண்ணுறது பார்த்து நம்ம வந்து ஸ்டிக்கி பாம்பு பண்ணுவாங்க. ஸ்டிக்கி பாம்பு எடுத்து என்ன பண்ணுங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் டாப்புக்கு வந்துருங்க. போலீஸ் ஸ்டேஷன் டாப்பில் நீங்கள் வந்து ஸ்டிக்கி பாம்பு போட்டிங்கன்னா அது பார்த்து தர இந்த மாதிரி வித்தியாசமாக தான் கொடுக்கும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பேப்பர் மாதிரி தான் ஓட்டும். ஸோ இந்த மாதிரி முடிஞ்சபோது நிறைய ஸ்டிக்கி பாம்பு போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறமா என்ன பண்ணும் ப்ரோ சொல்லிட்டு இன்ஃபினிட்டி சீட் கூட போட மறந்துடாதீங்க, அதுதான் பார்த்தீங்கன்னா முக்கியம். ஸோ உங்களுக்கு தேவைப்பட அளவுக்கு பார்த்து ஸ்டிக்கி பாம்பு போட்டு இன்ஃபினிட்டி சீட் கோடு பார்த்தீங்கன்னா போட்டுக்கோங்க. போட்டுட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கைஃபால் சீட் கோடு போடுங்க. அப்படி போட்டால் என்ன சொல்லி உங்களுக்கே தெரியும், மொட்டை மொட்டை பார்த்து லேண்ட் மைன் மேலே விழுவான். விழுந்தா பார்த்தீங்கன்னா உடம்புல வந்து ஃபுல்லாக லேண்ட் மைன் ஒட்டிக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜெட்பேக் தேவைப்படும். ஆல்ரெடி பார்த்து ஜெட்பேக் வர வச்சிட்டேன். இப்போ நீங்கள் இந்த ஸ்டிக்கி பாம்போட ஜெட் பேக்கில் போய் ஏறுங்க. ஏறினா என்ன ஆகும் ப்ரோ, இவ்வளோ ராக்கெட் மேனாக மாறிடுவானு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இது பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிக்கில் பாரி தாங்க. ஸோ இப்போ லேண்ட் மேனோட பார்த்தீங்கன்னா போய் அந்த ஒரு ஜெட் பேக்கில் வந்து ஏற போகிறேன். ஏறதுக்கப்புறம் என்ன ஆகும் சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஜெட் பேக் வந்து ஆட்டோமேட்டிக்காக பறக்க ஆரம்பிச்சிருங்க. நான் பார்த்து எந்த ஒரு கண்ட்ரோல் பண்ண தேவை. ஸோ இங்கே பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கு அது பாட்டு சுற்றினே கிடக்கும். அதுவே பார்த்தி நான் வீட்டுக்கு கொண்டு வச்சிருக்கேன், காட்டி போர்டிங் வேணா சொல்லிட்டு பார்த்து கட் பண்ணிட்டேன். ஸோ 360 டிகிரி பார்த்து பார்த்து சுற்றினே இருக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் கீழே வந்து இறங்கிடுங்க. உங்களோட வீட்டுக்கிட்ட வந்தோடனே கீழே இறங்கிட்டு ஸ்விமிங் ஃபுல் இருக்குல்ல, ஸ்விமிங் ஃபுல்ல பார்த்தீங்கன்னா இன்னொரு ஜெட் பேக் வந்து ஸ்பேன் பண்ணுங்கள். ஸ்பேன் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதில் போய் ஏறுங்க. ஏறனா பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிக் நடக்கும், அது என்ன சொல்லி நீங்களே பாருங்கள். இதேமாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச மிட்ஸ் அப்புறம் ட்ரிக்ஸ்லாம் மறக்காமல் கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நமக்கு பார்த்து கண்டென்ட் எடுக்கும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, பார்த்து கீழே வந்தாச்சா. இப்போ நம்ம வந்து இன்னொரு ஜெட் பேக் வந்து இந்த ஸ்விமிங் ஃபுல் வந்து ஸ்பேன் பண்ணிவிடுவோம். ஸ்பேன் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதில் போய் ஏறுவோம். ஏறதுக்கப்புறம் ஒரு மேஜிக் நடக்கும், என்ன சொல்லிட்டு நீங்களே பாருங்களேன். அதுக்கு முன்னே நீங்கள் ஒன்று வீடியோக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் மறக்காம இது பண்ணி கண்டினியூ பண்ணுங்க ப்ளீஸ். நண்பர்களே, ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டு அப்படியே பார்த்து வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. ஏன் ஏ ஜெட் பேக் நில்லு, நான் அது ஜெட் பேக் நின்று தொலை பண்ண போய் போயிட்டு இருக்கே. ஏய் மானத்தை வாங்க, அவன் வீடியோ கட் பண்ணிட்டு போயிட்டு போனாங்க. இவ்வளோ நேரம் பார்த்தது பெரிய விஷயம் பாருங்களேன், நமக்கு ஆட்டம் கட்டுது. ஏய் நிக்க போறியா இல்லையா? நின்றுச்சுங்க. இப்ப பாதி ஏறிட்டேனா, இப்ப இங்க நடக்க போற மேஜிக் மட்டும் பாருங்க. இன்னப்புறம் மொட்டை மொட்டையை வானத்துல பறக்கறா, திடீர்னு தண்ணிக்குள்ள போய் முக்கறா, என்ன நடக்குதுங்க? அவனால பாத்தியா தண்ணி ஊட்டி ஏந்துக்க முடியல, நல்லா பாருங்க. சோ ஜெட் பேக் பாத்தீங்கன்னா அவன தூக்கி அடிச்சு பாத்தியா தண்ணிக்குள்ள விட்டுருச்சு. இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா ஜெட் பேக்கே அவன மேல தூக்கி வர பாக்குறீங்களா? இங்க பாருங்க, மாயம் இல்லை மந்திரம் இல்லை, குப்பை மாதிரி பாத்தியா தூக்கில போட்டுருச்சு பாத்தீங்களா? நெக்ஸ்டா பாத்தீங்கன்னா வந்து பூமிக்குள்ள வந்து போறான் ப்ரோ. என்ன ப்ரோ என்ன வித்த காத்திரிங்க, எதுவுமே சாத்தியா சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இருங்க இருங்க, நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லோ மோஷனில் காட்டுறேன் என்ன நடந்துட்டு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஸ்விமிங் ஃபுல்ல வந்து ஏறிட்டோமா ஜெட் பேக்கில், ஏறினோடனே பார்த்தீங்கன்னா ஜெட் பேக் வந்து இவனை தூக்கி போட்டுருந்தேன். தூக்கி போட்டோன்னே பார்த்தீங்கன்னா மொட்டை மொட்டை தண்ணிக்குள்ளே போயிடுறான். போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் முக்கு அவனை பார்த்து தண்ணி விட்டு வெளியே வர முடியல. நான் லேண்ட் மைன் சாரி ஸ்டிக்கி பாம்ஸ்லாம் போய் தண்ணிக்குள்ள பிடிச்சிக்கிச்சு. இன்னும் நாலு முக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மொட்டை மணி எங்கள் நாலு முடி கீழே எங்கே குட்டிகிட்டே போட்டு சொல்லிட்டு இந்த ஜெட் பேக் இருக்குல்ல, அந்த ஜெட் பேக்கே பார்த்தீங்கன்னா அவனை குப்பியை தூக்குற மாதிரி தூக்கின்னு வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து போட்டுருது. வெளியே போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளிச் ஆகிடுதுங்க. அந்த கிளிச்சினால பார்த்தீங்கன்னா மொட்டை மொட்டை வந்து பூமிக்குள்ள வந்து போயிடுறான். அப்போ அவ்வளோதானா ப்ரோ சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அவள் பூமிக்குள்ளே போய் ராக்கெட் மேனாக மாறிட்டாங்க. என்ன ப்ரோ சொல்லிருக்கேன், பூமிக்குள்ளே போய்ட்டு ராக்கெட் மேனாக மாறிட்டானா சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஆமாங்க. இந்த ட்ரிக்கில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா,
நம்ம கேமரா ஆங்கிளை மாற்றுறது மூலியமாக பார்த்தீங்கன்னா ஜெட் பேக் கண்ட்ரோல் எடுக்கலாம், அதே மாதிரி மொட்டமொட்டையை கண்ட்ரோல் பண்ணலாம். மொட்டமொட்டையை பார்த்தீங்கன்னா ராக்கெட் மேன் மாதிரி சும்மா இங்கிட்ட அங்கிட்ட போகிறப்ப இருங்க பார்த்தீங்கன்னா பூமிக்குள்ளே போயிட்டானா. ஸோ நீங்களே இப்போ பாருங்க, நான் பார்த்தீங்கன்னா கேமரா ஆங்கில மாத்திர மொட்டமொட்டையை பார்த்தீங்கன்னா பூமிக்குள்ளே போயினே இருக்கான். போனதுக்கு அப்புறம் பாருங்க, அந்த ஜாய்ஸ்டிக் பட்டன் மூலியமாக பார்த்தீங்கன்னா நம்மள வந்து அவனை கண்ட்ரோல் பண்ண முடியும். லெஃப்ட் ரைட்டு சொல்லிட்டு போய் போகிற டேரக்ஷனாக போயிட்டு இருப்பான். அப்படியே கேமரா பட்டனை கிளிக் பண்ணால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜெட் பேக் சைடு வந்துடுவீங்க. ஸோ ஜெட் பேக்கே கண்ட்ரோல் பண்ண முடியும், மொட்டமொட்டையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். திட்டமே மொட்டமொட்டி ஜெட் பேக்கில் பார்த்தீங்கன்னா பூமிக்குள்ளே பறந்துங்கிறாங்களா. ஸோ ட்ரிக் பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுறோம், ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சோம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வீடியோ எண்டுங்க மாதிரி வச்சுக்க, நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நிறைய ட்ரிக்ஸ் நம்ம போட்டுருக்கோம், டைம் கிடச்சா போட்டுருக்கோம். ஒரு விஷயம் மறக்காம செக் பண்ணி பாருங்க. இதுமாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச மிட்ஸ் அப்புறம் ட்ரிக்ஸை கமெண்ட் சொல்லி பண்ணுங்க. வீடியோக்கு பிடிச்சிங்க, பிடிச்சிருந்தா மறக்காம சின்ன லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் தட்டி விட்டுருங்க. நீங்கள் ஒன்று நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கான் மட்டும் மறக்காம ஆள் தட்டி விட்டு போயிடுங்க. டேக் கேர், வரட்டா.